என்னது சீதா கையில லெட்டர் எடுத்துக்கிட்டு ராம் ரூமுக்கு வேக வேகமா போயிட்டு இருக்கா? ஓ, ஒருவேளை அவ சோக கதையெல்லாம் எழுதி ராம் கிட்ட கொடுக்க போறாளோ? இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? என்னவா இருக்கும்? என்னவா இருந்தாலும் சரி, அந்த லெட்டர் நான் தான் முதல்ல படிச்சு பார்க்கணும். குளிக்கிறாரு போல. அவரோட ஆபீஸ் பேக்ல இந்த லெட்டரை வச்சிரலாம். கண்டிப்பா அவரு ஆபீஸ்க்கு போய் பார்த்து படிச்சிருவாரு. அவர் கண்ணில் இந்த லெட்டரை காமிச்சு கொடுப்பா. அவர் இதை படிக்கணும். அவரோட மனசு மாறணும். நான் சொல்ற உண்மை அவருக்கு புரியணும். அவர் இதை நம்பணும். கிருஷ்ணா, நீ இதை உதவி செய்யணும்ப்பா. உள்ள போன சீதா என்ன பண்றன்னு தெரியலையே. கையில லெட்டர் காணுமே. அப்போ அவ ராம் பாக்கட்டும்னு ரூம்குள்ள லெட்டர் வச்சுட்டு போயிருக்கா. கண்டிப்பா நாம எடுத்துடணும். ராம் குளிக்கிறார் போல. ராம் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சீதா கொண்டு வந்து வச்ச லெட்டரை எடுத்துடணும். எங்க வச்சிருப்பா? ஐயோ, சீதா அந்த லெட்டர் எங்க வச்சான்னு தெரியலையே. ராம் வந்துட்டாருன்னா அந்த லெட்டர் எடுக்க முடியாம போயிடுமே. அவர் கையில அந்த லெட்டர் மாட்டிக்க கூடாது. இந்த ஆபீஸ் பேக்ல தான் லெட்டர் வச்சிருப்பா. வனிதா, இங்க என்ன பண்ற? அது ரூம் க்ளீன் பண்ணலாம் வந்த. உனக்கு எதுக்கு இந்த வேலலாம்? செல்வி இருக்கல, அவகிட்ட சொல்லு. ஏ, நான் செய்ய கூடாதா? நம்ம ரூம் தான க்ளீன் பண்ற. இல்ல, வேண்டாம் வனிதா. அதெல்லாம் செல்வி வந்து பாத்துக்கட்டும். வனிதா, நான் Dress change பண்ணனும். ஓ, Dress change பண்ணுமா? சரி, நான் கிளம்பறேன். சரி.